السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أنبكري يا سخدر غلي، حزب التحرير என்கிற ஒரு அமைப்பு பல்வேறு வழிகேடுகளை தாங்கி நிற்கின்ற ஒரு அமைப்பு. தகியுத்தீன் நுபுகானி என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு ஹிலாஃபாவை முன்னிறுத்தி அதை பிரதானமாக பிரச்சாரம் செய்வதற்கு வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை குறித்தும் இதனுடைய வழிகேடுகளை குறித்தும் உலமாக்கள் பல காலங்களில் சமுதாயத்தை எச்சரித்திருக்கிறார்கள். அரபு நாடுகளில் பலஸ்தீனம், அதேபோன்று சிரியா, யமன் போன்ற நாடுகளில் இந்த அமைப்பிற்கு ஓரளவிற்கு செல்வாக்கு இருக்கிறது. மற்ற நாடுகளில் இந்த அமைப்பு அந்த அளவிற்கு செல்வாக்கை பெறாவிட்டாலும் கூட இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஓரளவிற்கு அந்த அமைப்பிற்கு செல்வாக்கு இருக்கிறது. அதேபோன்று உலகமெங்கும் இந்த அமைப்பின் சித்தாந்தங்கள், சிந்தனைகள் பரவியிருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்தியாவிலும், குறிப்பாக நம்முடைய தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலும் இந்த அமைப்பை பற்றிய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பின் சில புத்தகங்கள் தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பை குறித்து ஃபுதிலத்து ஷேக் அப்துல் ரஹ்மான் திமஷ்கி ஹஃபிலவுல்லா அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள், ஹிஸ்பு தஹ்ரீர் என்கிற ஒரு நூல். இந்த நூலை பொறுத்தவரையில் 215 பக்கங்களை கொண்ட ஒரு நூல். அந்த நூலுடைய சாராம்சம், சுருக்கம், அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஹிஸ்பு தஹ்ரீரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான விஷயங்கள், அதை இந்த உரையில் நாம் உங்களுக்கு சுட்டிக்காட்டிருக்கிறோம். நாம் சொன்னதை போன்று தகியுத்தீன் நுபுகானி என்பவர்தான் இந்த அமைப்பை நிறுவியவர். இவர் யார் என்றால், யூசுப் இன் இஸ்மாயில் அன் நபுகானி என்று சொல்லக்கூடியவரின் பேரன் ஆவார். இந்த யூசுப் பின் இஸ்மாயில் அன் நுபுகானி என்பவர் சூஃபிகளில் வரம்பு மீறிய ஒரு சூஃபியாக இருந்திருக்கிறார். அவருடைய புத்தகம்தான் ஜாமியோ கராமாத்தில் அவுலியா என்பது. ஏகப்பட்ட வழிகேடுகளை உள்ளடக்கிய குஃப்ருகான கருத்துக்களை தாங்கி நிற்கின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் ஆசிரியர் தான் இவருடைய பாட்டனார். இதை ஏன் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், இவருடைய அகீதா பின்புலத்தை சொல்வதற்காக வேண்டி. அடுத்ததாக, இவர் 1909 ஆண்டு பிறந்தார். ஹைஃபா என்கிற ஊரில் இவர் பிறந்திருக்கிறார். 1948 ஆண்டு பைரூத்தில் ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற அமைப்பை அவர் உருவாக்கினார். அங்கேயே 1977 ஆண்டு அவர் மரணித்தார். இதன் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு சிறிய சுருக்கமாக இந்த புத்தகத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய தகவல். இவருடைய அகீதாவை பொறுத்தவரை, கொள்கையை பொறுத்தவரையில், மாதுரிதி அஷாரி என்கிற இந்த இரண்டு சித்தாந்தங்களையும் சேர்த்து கலவையாக கொண்டிருக்கின்ற ஒரு கொள்கை. இன்னும் சொல்லப்போனால், பெரும்பான்மையான விஷயங்களில் முஹ்தசிலாக்குடைய சிந்தனைக்கு ஒத்துப்போகின்ற நபராக தகியுத்தீன் நுபஹானி அவர்கள் இருக்கிறார்கள். அதன் காரணமாக ராஜி, இமாம் ராஜி என்கிற அந்த அறிஞரை அதிகமாக இவர் தக்லீது செய்யக்கூடியவராக இருப்பார். அவருடைய அறிவு சார்ந்த விஷயங்களை, மார்க்கத்தின் ஆதாரங்களை விட அறிவை முற்படுத்த வேண்டும், இஸ்லாமிய ஷரியாவின் சட்டத்திட்டங்களை அறிவை கொண்டு நிறுவ வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டுடையவராக இவர் இருந்திருக்கிறார். அதற்கடுத்தபடியாக, இவருடைய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சில தவறுகளை பட்டியல் போடுகிற போது, முதலாவது, இவர்கள் அரசியல் என்கிற அந்த களத்தில் முழுமையாக ஈடுபட்டு விட்டு ஹிலாஃபாவை நிறுவ வேண்டும் என்கிற அந்த வாதத்தை முற்படுத்துவதன் காரணமாக அவருடைய பிரதான பணி அகீதா சீர்திருத்தமோ அல்லது இபாதத் சார்ந்த சீர்திருத்தமோ எதுவுமே இல்லை, மாறாக ஆட்சி உருவாக்குவதுதான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, இந்த அமைப்பின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மேற்கத்திய நாடுகளை நோக்கி
ஹிஜ்ரத் சென்றிருக்கிறார்கள். மூன்றாவதாக பார்த்தோமேயானால், இந்த அமைப்பிற்கு தெளிவான ஒரு அகீதா இல்லை. அகீதாவை விட அவர்கள் என்ன செய்வாங்க, அரசமைப்பை உருவாக்குவது, அரசாட்சியை உருவாக்குவதற்குத்தான் அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய பிரதான நடவடிக்கை. எந்தளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று சொல்கிறான். ஆனால் இவர்கள், அதாவது அல்லாஹ், நம்மை மனிதனையும் ஜின்களையும் அவனை வணங்குவதற்காக வேண்டி, தன்னை வணங்குவதற்காக வேண்டி வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று சொல்கிறான். ஆனால் இவர்கள் அதை எப்படி வைத்திருக்கிறார்கள் சொன்னால், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅகாமத்தில் ஹிலாஃபா, ஹிலாஃபாவை நிறுவதற்கு தான் மனிதனையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்கிற அந்த ஒரு அடிப்படையில் இவர்கள் இந்த அல்லாஹுடைய கட்டளையை அல்லது மார்க்கத்தை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நான்காவதாக, ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற இந்த அமைப்பு ஹிலாஃபாவிற்காக வேண்டி அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற அல்லது அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோட்பாடுகளை பொறுத்தவரையில் அல்லாவின் சாபத்திற்குரிய ஒரு மிகப்பெரிய வழிகேடன் ஹுமேனி என்பவனுடைய சித்தாந்தங்களைத்தான். அதற்கு காரணம், இவரிடத்தில் சரியான அகீதா இல்லை என்பதனால். அவன் குஃப்ரியத்தான கொள்கை கொண்டிருந்தவன், அவனுடைய சித்தாந்தங்களைத்தான் இவர்கள் செய்கிறாங்க இவருடைய அரசியல் பின்புலத்திற்கான அடித்தளமாக இவர்கள் முன்வைக்கிறார்கள். இது குறித்து அவர்கள் அவருடைய பத்திரிகையில், ஹிலாஃபா என்கிற அந்த பத்திரிகையில் அவர்கள் சொல்லுகிற போது, 1989 வெளியான 18ஆம் தேதி, 4ஆம் மாதம் 8ஆம் தேதி வந்த 18வது இதழ், அந்த இதழிலே சொல்கிறாங்க. அதே போன்று அல் வகை என்கிற ஒரு பத்திரிகையும் இவர்களால் வெளியிடப்பட்டது. அந்த பத்திரிகையிலும் நினைச்சாங்க ஹுமேனியை பற்றி, லானத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய அந்த கேடுகட்ட ஹுமேனியை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் ஹுக்குமத்துல் இஸ்லாமியா மம்லு உம்மில் குஃப்ரியா, அந்த ஹுக்குமத்துல் இஸ்லாமிய என்கிற ஒரு நூல், அது வந்து முழுக்க முழுக்க குஃப்ரியத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு நூல். அந்த நூலை குறித்து இவர்கள் சொல்லுகிறார்கள், அஹம் அமலு சியாசி காமபிஹி இமாமுல் ஹுமேனி ஹுவ தஅலிஃபுஹு கிதாபுல் ஹுக்குமத்துல் இஸ்லாமியா. இவர்கள் எப்படி பாராட்டுறாங்க பாருங்க, அவரை வந்து ஒரு இமாமாக சொல்லுகிறார். யாரு? ஹுமேனி என்பவர் ஒரு இமாமா. அவன் வந்து கேடுகட்டவன், சஹாபாக்களை ஏசுகின்றவன், அபுபக்கர் உமர் ஆயிஷா ரலியல்லாஹும் அவர்களை எல்லாம் காஃபிர் என்று சொல்லக்கூடியவன். அவனை என்ன செய்கிறாங்க இவங்க, இமாம் என்று போற்றுகிறார்கள். அத்துடன் அவன் செய்த ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியான பணி, அஹம் அமலு சியாசி காமபிஹி இமாம், இமாம் என்று சொல்வதற்கு நமக்கு நா கூசுகிறது, லானத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாகட்டும். அந்த ஹுமேனி என்பவன் செய்த மிகப்பெரிய ஒரு பணி, அரசியல் ரீதியான பணி என்னன்னு சொன்னால், இந்த அல் ஹுக்குமா இஸ்லாமியா என்கிற, இஸ்லாமிய அரசு என்கிற பெயரில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற அந்த நூலை அவன் எழுதியதுதான் மிகச்சிறந்த பணி என்று இவர்கள் பாராட்டுகிறார்கள். அதுதான் மேற்கூறிய பத்திரிகைகளில் இவர்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பு பட்டம், அந்த ஹுமேனியுடைய பணிகளுக்கும் அவருடைய புத்தகத்திற்கும். அப்போ இந்த அடிப்படையில் அவர்கள் ஹிலாஃபா என்பதையும், அரசியல் இஸ்லாமிய அரசு என்பதையும் எந்த அடிப்படையை முன்வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னால், ஹுமேனியுடைய சித்தாந்தங்களை வைத்து. ஐந்தாவதாக, எதன் காரணமாக இஸ்லாமிய ஹிலாஃபா வீழ்ச்சி அடைந்தது என்கிற அந்த அடிப்படை காரணத்தை, ஷிர்கு பிதத்து பாவங்கள் என்கிற அந்த ஒரு காரணத்தின் காரணமாக தான் இஸ்லாமிய அரசு என்கிற அந்த அரசு வீழ்ச்சி அடைந்தது என்பது வரலாறு. ஆனால் இதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். இது அவர்களுக்கு ஒரு பிரதானமான விஷயமே இல்லை. மாறாக இவர்கள் நினைச்சாங்க, எந்த சீர்திருத்தம் தம்மிடமிருந்து ஏற்படாமல் அல்லாவே நினைச்சனோ தங்களுடைய நிலையை இந்த ஹிலாஃபாவை கொண்டு மாற்றிவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆறாவதாக எடுத்து பார்த்தோம் சொன்னால், இவருடைய பேச்சாளர்கள் அதிகபட்சமாக என்ன செய்வாங்க, மக்களை அரசியல் ரீதியாக உணர்வு ரீதியாகத்தான் பேசுவார்களே தவிர, மார்க்க ரீதியாக மார்க்கத்தின் அடிப்படைகளை சொல்லுகின்ற, ஷரியாவுடைய சட்டத்திட்டங்களை போதிக்கின்ற எந்த ஒரு கல்வி வகுப்புகளையும் அவர்கள் நடத்த மாட்டார்கள். காரணம், ஃபாக்கிது ஷெயின் லாயுத்தி என்று சொல்லுவார்கள் அரபியில், ஒன்று இல்லாதவன் அதை பிறருக்கு கொடுக்க முடியாது என்று. அந்த அடிப்படையில் தான் இவருடைய பிரச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏழாவதாக எடுத்து பார்த்தோமேயானால், அகீதத்து தௌஹீத், தௌஹீதின் கொள்கைக்கு இவர்கள் முற்றிலும் முரணாக இருக்கிறார்கள். அதை ஒழிப்பதற்கும் அதை அழிப்பதற்கும் இவர்கள் பாடுபடுகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதற்காக வேண்டி இவர்கள் நினைச்சாங்க, ராஃபிலாக்கள் வர வழிகட்ட சூஃபிகள் இவர்களோடெல்லாம் கைகோர்த்து கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக, ஒரு காஃபிர் இஸ்லாமிய அரசின் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கலாம், அல்லது அந்த குழுவின் அவையின் தலைவராக கூட இருக்கலாம், அல்லது இஸ்லாமிய படைத்தளபதியின், இந்த முஸ்லீம் நாடுகளுடைய படைத்தளபதியின் தளபதியாக கூட இருக்கலாம் என்கிற ஒரு கருத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள். இதை குறித்த வரைக்கும் அஜி விபத்து அஸ்மீலா என்கிற, அதாவது நுஸ்ரா, அதாவது ஒரு சிறிய சிட்டேடு, அதிலே கேள்வி பதில் என்கிற அந்த சிட்டேடிலே, ரபியுஸ்ஸானி மாதம்,
1930 வெளியான சிட்டேடு. அதில் என்ன செய்றாங்க, நுபஹானியுடைய கேள்வி பதில் பதிவு செய்யப்படுகிறது, அதில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு எல்லா வசீலாக்களும் சரிதான் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கலாவல் கதிர், விதியை நம்புறது என்பது ஈமான அடிப்படை. அந்த விதியை நம்பக்கூடிய கலா கதிர் என்கிற அந்த விஷயம் அவர்களை பொறுத்தவரையில் அது குரான் சுன்னாவில் வந்ததல்ல. அதை பொறுத்தவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, இந்த அடிப்படையில் கலா கதிர் என்கிற வார்த்தை குரான் சுன்னாவில் இல்லை, எனவே அதை நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பொருட்படுத்த வேண்டியதில்லை என்பதைத்தான் அவர்கள் தம்முடைய துஸ்தூரியா, அதாவது இந்த ஹிஸ்புத் தஹ்ரீருடைய அமைப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய நூலிலே 18வது பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அறிவுதான் இவருடைய இவரிடத்தில் முதன்மையான விஷயம். மார்க்கத்தின் ஆதாரங்களை விட மொத்தசிலாக்கள் எந்த அறிவை நம்பி இருந்தார்களோ, எதை முற்படுத்தி இருந்தார்களோ, அதே அறிவைத்தான் இவர்களும் இணைச்சாங்க. இவர்களும் மார்க்கத்தின் ஆதாரங்களுக்கான மூலாதாரமாக கொள்ளுகிறார்கள். இந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய அகீதா ஒக்கது புனியல் இஸ்லாம் அகீதத்தை அல் அக்லி, இஸ்லாம் அகீதாவை அறிவின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அகீதத்தில் இஸ்லாமிய அகீதா அகலியா அகீதத்து சியாசியா, ஏனென்றால் இஸ்லாமிய அகீதா என்பது அது அறிவார்ந்த அரசியல் அடிப்படையிலான அகீதா என்று இவர்கள் வாதிடுகிறார்கள். அவருடைய கிதாபுல் ஈமான் என்கிற நூலில் 68வது பக்கம், அதே போன்று ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற நூலில் 26வது பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக சமூகத்தின் ஒழுக்கத்தை சீர்கெடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் இவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு பெண் அவரத் மறைக்கப்பட வேண்டியவள் என்பது இஸ்லாமிய அடிப்படை. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சிக்கான காரணம் பெண் தன்னை மறைத்து கொள்வதுதான். பெண்கள் என்ன சொன்ன, ஆண்களோடு சரிசமமாக எல்லா துறையிலும் ஈடுபட வேண்டும் என்கிற கருத்தை அந்நிலாமில் இஜித்தமாயி ஃபில் இஸ்லாம் என்கிற அந்த புத்தகத்தில் 10வது பக்கத்திலும் 128வது பக்கத்திலும் இவர்கள் சொல்லுகிறார்கள். அதே அடிப்படையில் ஷியா சுன்னி என்பது போன்ற வேறுபாடெல்லாம் அவர்களுக்கு கிடையாது, எல்லாரும் ஒரே போன்றுதான், எல்லாரும் இணைச்சினோம் முஸ்லீமாக ஒரே அடிப்படையில் பார்க்க வேண்டும். எனவே இஸ்பு தஹரீரை பொறுத்தவரையில் இவர்களுடைய அந்த இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள் கூட அது ஒன்றும் இஸ்லாத்திற்கு கேடு செய்யாத நன்மை பயக்கின்ற கருத்துக்களாக இவர்கள் இணைச்சாங்க வாதிடுகிறார்கள். மஜலத் வாய் அத் தஹ்ரீரியா என்று சொல்லக்கூடிய, அதாவது இது ஒரு பத்திரிகையின் பெயர், அந்த பத்திரிகையின் 75வது இதழில் 1993 வெளியிடப்பட்டிருக்கின்ற கருத்து தான் இப்போது நாம் சொல்லிக்காட்டிய அந்த கருத்து. அதற்கு அடுத்தபடியாக அம்ர் பில் மஅருஃப் வநஹி அனில் முன்கர் என்கிற, அதாவது நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை. அந்த கடமையை இவர்கள் நினைச்சாங்க, அதை இல்லாமலாக்குகிறார்கள், அது தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய வாதத்தின் அடிப்படையிலான அந்த ஹிலாஃபா உருவாக்கப்படுகிற வரைக்கும் இதெல்லாம் எதுவும் தேவையில்லையா. இன்னல் அம்ர பில் மஅரூஃப் வநஹி அனில் முன்கர் லைஸ ஹுவ தரீக்கு இலா இகாமத்தில் ஹிலாஃபா வ இஆதத்தில் இஸ்லாம். அதை எப்படி வாதிடுறான்னு சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதற்கும் இஸ்லாத்தை திரும்பவும் புத்துயிர் ஊட்டுவதற்கும் அம்ர பில் மஅரூஃப் வநஹி அனில் முன்கர், அதாவது நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது வழிமுறையே அல்ல என்று சொல்றாங்க. மன்ஹஜ் இஸ்புத் தஹ்ரீர் மின் தக்யீர் என்கிற அந்த நூலில் 21வது பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கடுத்தபடியாக முஸ்லீம்கள் அனைவரையும், அதாவது ஹிஸ்பிகள் அல்லாத முஸ்லீம்கள் அனைவரையும் அவர்கள் காஃபிர் என்று வாதிடுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், இஸ்லாமிய நாட்டில் வாழுகின்ற முஸ்லீம்களும் காஃபிர்கள் தான் சரியா, அது தாருல் இஸ்லாம் அல்ல, அது தாருல் குஃப்ர் தான் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். இஸ்மத் தஹரீருடைய நூலில் 32வது பக்கத்திலும் அதே போன்ற 103வது பக்கத்திலும் இந்த செய்தியை சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் மக்கா மதீனாவும் கூட அவர்களுடைய பார்வையில் என்னது, தாருல் குஃப்ர் தான், தாருல் குஃப்ரும் தாருல் ஹரபும் தான். அங்கே கூட இணைச்சலாம், அவங்க போயிட்டு வேண்டுமானால் நம்ம போர் நடத்தலாம், அங்கே உள்ளவர்களை இணைச்சலாம், வெற்றி கொள்ளலாம் என்கிற கருத்தை இவர்கள் இணைச்சாங்க இந்த அமைப்பினர்கள் விதைக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இவரிடத்தில் இருக்கக்கூடிய சில வழிகட்ட ஃபத்துவாக்களை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால், அந்நிய பெண்ணை அந்நிய ஆண் முத்தமிடலாம், அவளுக்கு கை குலுக்கி கொள்ளலாம் என்கிற ஃபத்துவாவை இவர்கள் இணைச்சாங்க கேள்வி பதில் என்கிற நூலிலே கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு பெண்ணுடைய ஆடை இல்லாத நிர்வாணமான அந்த உருவப்படங்களை பார்க்கலாம், சினிமாக்களை பார்க்கலாம், போட்டோக்களை பார்க்கலாம் என்கிற அந்த ஃபத்வாவை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய கணவனின் அனுமதி இல்லாமலேயே பொது விழாக்களுக்கும் பார்ட்டிகளுக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவள் என்ன செய்யலாம், பேண்ட் அணிந்து கொண்டும் அவள் வந்து என்ன செய்யலாம், ஷார்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தாராளமாக போகலாம், அதற்கெல்லாம் அவளுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிற கருத்தை என்ன செய்கிறாங்க,
நுஷ்ரா ஜவாபு வசுவால், அதாவது கேள்வி பதில் பற்றிய சிற்றேடு என்கிற அந்த தொகுப்பில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, 1972 வெளியிடப்பட்டிருக்கிற அந்த சிற்றேடில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு பெண் பாராளுமன்றத்தில் அங்கத்தினர்களாக இருக்கலாம், உறுப்பினராக இருக்கலாம் என்கிற ஃபத்வாவை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நீதிபதி பொறுப்பை ஒரு பெண் ஏற்கலாம் என்கிற ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று சுன்னாவிற்கு மாற்றமான மிக ஆபத்தான சில ஃபத்வாக்கள், அதில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் காஃபிருக்கு பகரமாக கொல்லப்படலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ரசூல் ஸல்லம் சொன்னாங்க, லா யுக்துலுல் முஸ்லிமு பி காஃபின், காஃபிருக்கா வேண்டி ஒரு முஸ்லீம் கொல்லப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் எப்படி சொல்கிறாங்க, காஃபிருக்கா வேண்டி முஸ்லீம் கொல்லப்படலாம் என்கிற கருத்தை சொல்கிறார்கள். அதே போன்று குரான் சுன்னாவுக்கு நேரடியாக ஹலீஃபா முரண்பட்டாலும் அவருக்கு நாம் என்ன சொன்னோம், கட்டுப்படுவது கூடும் என்கிற வாதத்தை இவர்கள் வைக்கிறார்கள், சரிங்களா. அதே போன்று ஹபர் ஆஹாத் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஹதீஸ்களில் முத்தவாத்திரு ஹபர் ஆஹாத் என்கிற இரண்டு நிலையில் இருக்குது. அந்த ஹபர் ஆஹாத் என்று சொல்லக்கூடிய தரத்தில் வருகின்ற ஹதீஸ்களை எல்லாம் என்ன சொன்னோம், அந்த முஹ்தசிலாக்குடைய பாணியில மறுத்து விடுகிறார்கள், அதெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதாபுல் கபரை இவர்கள் மறுக்கிறார்கள். இன்னும் ஹதி மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸ்களையும் இவர்கள் மறுத்துரைக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற வழிகேடுகள், அந்த வழிகேடுகளின் மொத்தத்தில் சுருக்கமாகத்தான் இந்த செய்தியில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் உங்களுக்கு ஆடியோவை தந்திருக்கிறோம். ஏராளமான வழிகேடுகள் இந்த அமைப்பிற்கு பின்னால் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து நாம் அவருடைய நூல்களை பார்வையிட்டோமேயானால் நமக்கு ஏராளமான விஷயங்கள் தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற கைஃபஹுத்திமத்தில் ஹிலாஃபா என்கிற அந்த நூல், அதாவது அப்துல் கதீம் ஜல்லூம் என்பவரால் எழுதப்பட்டிருக்கிற அந்த புத்தகம் அரபியில், அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக அதை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட ஒரு சிந்தனையுடைய ஒரு அமைப்பு தான் இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் என்கிற அமைப்பு. இது பற்றி நாம் நினைச்சோம், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது போன்ற சித்தாந்தங்கள் நம்முடைய உள்ளத்தில் புகுந்து நம்முடைய ஈமானை கெடுத்து விடாமல் இருப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் நினைச்சோம், முறையான அகீதாவை கற்க வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு உறுதியாக நிலைத்திருப்பது இந்த கொள்கையில் நிலைத்திருப்பதற்கு தான் சொல்லி காட்டுகிறதே தவிர வேறு கோஷங்கள் வெற்று கோஷங்களுக்கு அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபிக் வழங்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.